தஞ்சாவூர் சமஸ்தானத்தில் வந்து மொபிலி கேசவையான்னு ஒரு பெரிய வித்வான் வரலாற்றுலேருந்து வந்து அவர் வந்திருந்தார். அப்போ வந்து அவர் ராஜாவை வந்து சேலஞ்ச் பண்ணார், உங்கள் சமஸ்தானத்தில் வந்து ஏதாவது ஒரு வித்வான் வந்து எனக்கு சமமாக பாட முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார். அப்போது எல்லாரும் சேர்ந்து வந்து ஷியாமா சாஸ்திரிகளால் தான் முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை கூப்பிட்டா கோர்ட்டுக்கு. அந்த காம்படிஷன் நடக்கிற முந்தின நாளுக்கு வந்து அவர் காமாட்சிக்கு வந்து பூஜை பண்ணி ரேபு மாப்பனை செப்பித்தே நினைந்தனும் ஈ பொறுத்து தயச்செய்யவே கிருப்பஞ்சூடவே அப்படின்னு அவர் பாடினார். நாளைக்கு தான் வந்து அந்த காம்படிஷனுக்காக வந்து நாளைக்கே வந்து நாளைக்கு வந்து என்னை கிருப்பை பண்ணாத இன்னைக்கே பண்ணிடும் அப்படின்னு வந்து அவர் வேண்டினார் ரெண்டாவது சரணத்தில். அதனால் இந்த கீர்த்தனத்தோட வரலாறு வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த ரெண்டாவது சரணம் தான் இருக்குது. அதனால அது உங்கள் கூட வந்து அதை ஷேர் பண்ணிக்கோன்னு யூஸ்வலாக அந்த முதல் சரணமும் மூணாவது சரணமும் தான் பாடுவார். அது சில பேர் அந்த சாமமூர்த்தி அவர்களோட புஸ்தகத்தில் வந்து அவர் சொல்கிறார், இது நம்மளோட இன்டர்ப்ரேஷன் தான் அதான் இருக்க முடியும். அவரோட அந்த அந்த காம்படிஷன் முடிஞ்சதுனால அவர் பாடின கீர்த்தனத்தில் அவ்வளோ பக்தியோடு பாடி அவர் அனுப்பலவை பாடுறதுக்கு மறந்து விட்டார். ஆக்சுவலி அதனால தான் வந்து அது மூணு சரணமாக இருக்குது. பதவிக்கு அப்புறம் அந்த பக்தியில் அனுப்பலவையே மறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார் சாமமூர்த்தி அந்த புஸ்தகத்தில்.
நீ 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 நீ